உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். தாத்தா, அம்மா, நீங்க என்ன எல்லாரும் அந்த விஷயம் எனக்கு தெரியாம இருக்கணுமேங்கிறதுக்காக என் முன்னாடி நடிச்சது. நான் எந்த விதத்திலயும் மனசு கஷ்டப்பட்டு கூடாதுன்னு நீங்க பட்ட பாடு எல்லாம் பார்த்து நான் மனசுக்குள்ள அழுதுகிட்டே தான் இருந்த வேம்பு சார். நானும் எனக்கு அந்த விஷயம் தெரியுங்கிறத இந்த நிமிஷம் வரைக்கும் காட்டிக்கல. எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சா நீங்க எல்லாரும் மனசு ஒடிஞ்சு போயிடுவீங்க. அந்த பரிகாரம் நடக்க போற சித்ரா பௌர்ணமி பூஜைக்கு நாள் நெருங்கிட்டே இருக்கு. அந்த நாள் நெருங்க நெருங்க மனசார நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காகவும் அன்புக்காகவும் எப்படியாவது இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கணும்னு எல்லா சாமி கிட்டயும் நான் வேண்டிட்டு இருக்கேன் வேம்பு சார். சத்தியமா அது எனக்கு உயிர் மேல இருக்கிற ஆசையினால இல்ல. உங்க எல்லார் கூடவும் நான் நிறைய வருஷம் நல்லபடியா வாழணும், இந்த வீட்டுக்குள்ள எப்பவும் சந்தோஷம் தங்கி இருக்கணும்ங்கிற எண்ணம் தான். இப்ப கூட இந்த யாகத்தை நடத்த போற நம்பூதிரி ஐயாவுக்கு நான் போன் பண்ணி இந்த பரிகார பூஜைய நல்லபடியா நடத்தி முடிச்சிட்டா இந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சிருவேனான்னு கேட்டேன். ஆனா ஈ சமயத்துல இருந்து நான் பூமி விழிக்கணு. ஆ பரே பூமி, என்ன திடீர்னு போன் செஞ்சிருக்க? நம்பூதிரி ஐயா, நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. என் விதிப்படி நான் செத்துருவேனா? என்ன பூமி, என்ன இப்படி பேசுற? எனக்கு தெரியும் நம்பூதிரி ஐயா, எங்க வீட்ல வேம்பு சார்ல இருந்து எல்லாருமே இந்த விஷயம் எனக்கு தெரிய கூடாதுன்னு நினைச்சு மறைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சா நான் உடைஞ்சு போயிடுவேன் தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. அதனாலதான் இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு நான் காட்டிக்கல. இப்ப கூட நான் உங்களுக்கு போன் பண்ணது ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான். நான் இந்த கண்டத்துல இருந்து தப்பிக்கணும்னா நீங்க செய்யற பூஜையையும் தாண்டி வேற ஏதாவது நான் பண்ணணுமா? என்ன பூமி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல இல்ல, இந்த பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சிட்டா நான் உயிர் பொழைச்சிருவேன்னு நம்பிக்கையோட தான் இத பண்றாங்க. ஆனா இது கண்டிப்பா நடக்குமா? அது பந்துமா ஐயா, நான் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு உங்ககிட்ட சொல்றேன்ல, அதுக்கு அப்புறமும் எதுக்காக தயங்குறீங்க? அம்மா, எதுக்கு மேலையும் நான் உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. ஆனா நீ பயப்பட வேண்டாம், கண்டிப்பா அந்த கடவுள் நின்ன கைவிடல. நீ யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாத ஜீவன். உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எந்த கெடுதலும் நடக்காது. இந்த பூஜை நல்லபடியா முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த யாகமும் பூஜையும் சத்தியமாயிட்டு உன்னை கண்டத்துல இருந்து நிச்சயமாட்டி ரட்சிக்கும். அதுக்காக வேண்டிதான் நான் ஏது வழியிலாம் சாத்தியம் உண்டோ அதெல்லாம் நான் செஞ்சிட்டேன். நீ உன் புருஷன் கூட 100 வருஷம் சந்தோஷமாயிட்டு ஜீவிக்கணும். அதுதாமா என்னோட ஆசையும். ஒருவேளை அதையும் தாண்டி ஏதாவது நடந்துட்டா என்ன பண்றது? பொம்மி, நீ ஒன்னு செய். கற்பகாம்பிகை கிட்ட நீ உன் மனசார பிரார்த்தனை செஞ்சு விசுவாசத்தோட இருமா. தீர்ச்சியாயிட்டு கண்டிப்பா நல்லதே நடக்கும். இப்ப நான் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுறதே என் வேம்பு சார்க்காக தான். அப்படி இல்லாம எனக்கு ஏதாவது ஆயிட்டா கண்டிப்பா ரொம்ப கஷ்டப்படுவாரு. நான் இல்லனா அவரால தாங்கிக்கவே முடியாது. அத நினைச்சாதான் பொம்மி மோலே கரையண்டா. மோலே நீ சமாதானப்படு, அழாத. இல்ல இல்ல, நான் அழல. கண்டிப்பா நான் வாழ்வேங்கிற நம்பிக்கை என் மனசுக்குள்ள இருக்கு. தைரியமாயிட்டு இருக்கணும், நல்லதே நடக்கும். ஐயா, நான் உங்ககிட்ட பேசின விஷயத்த எந்த காலத்திலயும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நீங்க கும்பிடுற சாமி மேல எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுங்கிறது வேம்பு சாருக்கு தெரிஞ்சா அவர் மனசு உடைஞ்சு போயிருவாரு. நான் வணங்குற நாராயணி அம்மன் மேல சத்தியமாயிட்டு நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். வேம்பு சார், நான் நம்ப
நம்பூதிரி ஐயா கிட்ட பேசிட்டு அந்த அம்மன் கிட்டயே போய் என்ன வேம்பு சருக்காக காப்பாத்து, அவர் கூட நான் நிறைய வருஷம் வாழணும்னு கேக்கிறதுக்காக உங்களையும் கூட்டிக்கிட்டு அந்த கற்பகாம்பிகை கோயிலுக்கு ரெண்டு பேருமா போனோம். அந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனா நான் நினைச்சதுக்கு எதிர்மாறா ஒரு விஷயம் நடந்துச்சு. அத விதின்னு சொல்றதா இல்ல இந்த காலத்தோட சதின்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. ஜாதி மல்லி வாங்கி என் தலையில வச்சு விடுறீங்களா? எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்க கையால பூ வாங்கி தலையில வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சரி, இன்னைக்கு மட்டும் இல்ல பூமி, இனிமே தினமும் என் கையால உனக்கு பூ வச்சு விடுறேன். இல்ல வேம்பு சார், உங்க கூட 100 வருஷம் வாழும்போது கிடைக்கிற சந்தோஷம் இந்த ரெண்டு நாள்ல அனுபவிச்சு முடிச்சிடணும்னு தோணுது வேம்பு சார். ஏன் பூமி இப்படி எல்லாம் பேசுற? மல்லிப்பூ இருக்கா? மல்லிகைப்பூ எவ்வளவு இருக்கோ அவ்வளவையும் கொடுங்க. நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து நீங்க என்கிட்ட சரியா பேச மாட்டீங்க. ஏன், என்ன பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடுவீங்க. ஆனா இப்ப கொஞ்ச நாளாதான் உங்களோட இந்த உண்மையான அன்பு எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள யாரு கண்ணு பட்டுச்சோ எனக்கு இப்படி ஒரு கண்டம் இருக்குன்னு அந்த சித்தர் சொல்லிட்டாரு. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நீங்களும் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களும் எவ்வளவு பாடுபடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வேம்பு சார். எனக்கு இந்த விஷயம் தெரியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க மொத்தமா உடைஞ்சு போயிடுவீங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த நான் காட்டிக்கவே இல்லை. இந்த கண்டத்துல இருந்து நான் மீண்டு வர்றதுக்காக தான் இந்த பரிகார பூஜையை பண்றீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பூஜை நல்லபடியா நடந்து முடியணும்னு வேண்டிக்கதான் நான் உங்களை இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒருவேளை இந்த அம்மன் மனசு இறங்கி நான் செய்யற இந்த நேத்தி கடனையும் ஏத்துக்கிட்டு என்னை இந்த கண்டத்துல இருந்து காப்பாத்தும்னு நான் நம்புறேன். ஏன்னா ரொம்ப வருஷம் உங்க கூட சந்தோஷமா சேர்ந்து வாழணும் வேம்பு சார். என் மேல நீங்க காட்டுற இந்த அளவு கடந்த அன்பு எனக்கு நிறைய வருஷம் வேணும் வேம்பு சார். அது மட்டும் இல்ல வேம்பு சார், நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெண் குழந்தைய உங்களுக்கு நான் பெத்து கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் வேம்பு சார். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.